வணக்கம் நேயர்களே, கடவுள் ஒரு டிவி நேயர்கள் லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன், 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. டிப் ஆஃப் த வீக் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோட எண்டில். மீனராசி, ஸோ மீனராசிக்கு எப்படி இருக்கும், ஸோ உங்களது ராசியிலே குரு, ஸோ ராசியிலே குரு இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயம்னா உங்களது கேரக்டரைசேஷன் நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய சேஞ்சஸ் எப்படிலாம் மாறணும், 12 ஆண்டுகள் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோங்கிற ஒரு தவறுகளையெல்லாம் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த குருங்கிறது வந்து அது நல்ல விஷயங்கள். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் நல்ல ஒரு தொழில் அமையும். ஸோ தொழில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். யாருக்கு வரும் அப்படின்போது மீன லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தொழில் தேடி வரும் நல்ல வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களை நீங்கள் வந்து ஸ்டெவனாக வந்து ஒரு பெரிய லெவலில் மாற்றி ஒரு பெரிய விஸ்வரூப வெற்றியை நோக்கி உங்களுக்கு பயணங்கள் இருக்கிறதுல வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. 2 ராகு, 2 ராகுன்றது பார்த்திங்கன்னா 3-8ஆம் அதிபர் சுக்கரனுடைய சாதத்தில் பார்த்து ஏடாகுணமாக பேசுகிறது, திம்பருத்தனமாக பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இது யாருக்கு நடக்கும்னா மீன லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி வந்தவங்க கொஞ்சம் இந்த கெத்தாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. தயவு செய்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த எமோஷனில் நம்ம ஏதாவது ஏடாகுணமாக பேசிடுவோம். ஸோ குடும்பத்தில் அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகள் வருது. அந்நிய மதத்துக்காரர்கள், அந்நியர்களை வந்து வீட்டுக்குள்ளே வந்து வீட்டு பிரச்சனைகளில் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ 3-8ஆம் அதிபதியான சுக்கரன் 12 இருக்கனால தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதில் நீங்களே போட்டு உழப்பிக்கிட்டு அதனால் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. நிறைய லாபங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டு எதில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லாபம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான புதன், ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகளை கொடுக்கும். ஸோ யாருக்குன்னா மீன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அதனால் நல்ல லாபங்கள், தொழில் நல்ல லாபங்கள், ரியல் எஸ்டேட் அந்த துறையிலும் நல்ல லாபங்கள். பட் ஏன்னா வக்கரமாக கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். அவ்வளோதான், மனைவியாலும் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருக்கும். பட் என்னென்னா கொஞ்சம் சில நேரங்களில் வந்து அவங்க வந்து பிடிவாதம் பிடிக்கிறதையும் தவிர்க்க முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். 5ஆம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால வந்து குழந்தைகள் நல்ல நன்மைகள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்களாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல பெரிய வெற்றி வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. இது யாருக்குன்னு கும்ப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரானவர்களும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் 11 இருக்கிறதுனால யார் யாருக்கு வந்து மீன லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து வேலையில் வந்து நல்ல லாபங்கள், பெருத்த லாபங்கள், பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கும். ஸோ கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள். ஆனால் அது மீன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி புதன் வக்கரமாக இருக்கும். மனைவி சில நேரங்களில் வந்து இப்போ ஒரு முரண்டு பிடிக்கிறது, ஒரு ஈகோவாக இருக்கிறதுலாம் நடக்கும். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் பிடிவாதங்களை தவிர்க்க முடியாது. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் வந்து அதை விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். 8ஆம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து 12 சனியும் சுக்கரன் ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள், சந்தேகங்கள், படுக்கையறை விஷயங்களால் சில குழப்பங்கள் இதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து தூக்கி எறிங்க. யாருக்கு நடக்கும்னா மீன லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரும். அது படுக்கையிற விஷயங்களை நினைச்சு சந்தேகப்படுவீங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நிறைய கற்பனைகளில் வந்து உங்களுக்கு விஷயங்கள் போகிறனால நைட்டு தூக்கம் வராது. ஸோ அதெல்லாம் வந்து சந்தேகத்தை தூக்கி போடுங்க. ஏன்னா ஸோ ஏன்னா இது யார் மேஜராக பாதிக்குன்னா மீன லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியற்ற தன்மை இருக்கும். வேறு வழி கிடையாது. இந்த கா இப்படி சொல்லிட்டீங்களா இல்லை இருக்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா. மற்றபடி வந்து லாபங்கள் 11ஆம் அதிபதி சனி சுக்கரன் வரும்போது மறைமுக லாபங்கள், அதாவது இல்லீகலான ஒரு இது தெரியாதான் அப்படியே வர்றது, யாரோ கொடுத்து வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்கு நடக்குன்னா மீன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்க வந்து திடீர்னு எவனா சொத்தம் காசு வச்சுட்டு போயிடுவான், வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அதில் வந்து வில்லங்கமும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். சட்டத்திற்கு புறமான இல்லீகலான ஆட்கள் வந்து நம்மக்கிட்ட கொடுத்து வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதை வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஏன்னா மாட்டிக்கிட்டாலும் குளித்துக்கு போட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை, ஒரு பிரார்த்தனைங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலங்கள். உள்ளுக்குள்ள வந்து இறைவன் வரணுங்க. ஸோ ஈஸ்வரன் வந்து ஒரு ஓம் ஓம் நமச்சிவாயின்னு சொல்கிறீங்க வைங்களேன், அந்த ஈஸ்வரன் உள்ளுக்குள்ளே வச்சு ஓம் நமச்சிவாய் உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்பிக்கை அந்த ஃபீல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறது வந்து கண்டிப்பாக பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு. டிப் ஆஃப் த வீக் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வாட்டி வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா கர்மா.
ஸோ கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு பூம்ராங்காக வந்து லைஃப்பில் வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பருடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம்தான். ஸோ வந்து நண்பர் தான் சொல்கிறாரு. ஸோ அது வந்து 1972 வாக்கில் ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்ணு இருக்க வந்து ஒரு பார்த்த ஒரு நிகழ்ச்சி. இது கர்மாவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குன்றதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். ஸோ என்னென்னா ஒருத்தர் வந்து ரொம்ப நியாயமானவர். ஸோ எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ரொம்ப குடும்பத்தில் மதிக்கப்படுற ஒரு பெரிய ஆள். ஸோ ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு கௌரவமாக இருக்கிறார் ஒருத்தர். அவர் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இவர் வந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி அம்மா வந்து உடம்பு முடியாதான். அவங்களுக்கு ஒரு சுகர் கம்ப்ளைண்ட்னால கொஞ்சம் வந்து கை விரல்கள்லாம் வந்து கொஞ்சம் மேடா உடம்பாகிடுது. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா அவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து முடியாது. அவங்களால எந்த வேலையும் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து யாரோ கூட இருந்து பார்த்துக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அவங்க கன்சீவ் ஆகிறாங்க. கன்சீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சரி குழந்தை பெற்றுக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஊருக்கு போயிடறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணு அங்கே வராங்கங்க. ஸோ அது பண்ணும்போது இந்த அம்மாவை பார்த்துக்கும் போதே என்ன ஆகிடுதுன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் இல்லீகலாக அஃபேர் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் அந்த காமத்தின் குளத்தால் ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லுவோம். விவேக் ஸ்டைலில் சொல்லுங்கள் ஒரு பேபி ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அந்த அவங்க வந்து குழந்தை பெற்றுட்டு வரும்போது இந்த பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சுங்க. ஸோ அது வெளியில் தெரிஞ்சு ஒரே பிரச்சனையாயிடுது. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து. ஸோ அது 72களிலலாம் ஒரு ஆணாதிக்கமான ஒரு விஷயங்கள் நிறையங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு மீட்டோ கீட்டோ அது எதுவுமே கிடையாது. ஸோ அன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறானுங்களோ அதை கேட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவர் பஞ்சாயத்தில் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிடுச்சு. கேட்டால் இது தெரியாமல் நடந்துச்சுன்னு அவர் காலில் விழுறாரு. ஸோ இந்த பொண்ணை வந்து அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி ஏதோ கொஞ்சம் காசு காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து வயிறு எரிஞ்சு, ஏன்னா ஒரு காமத்தில் ஈடுபடும்போது இவர் என்ன பொய் சொல்லி ஈடுபட்டார், இந்த தவறில் வந்து ரெண்டு பேருமே உடந்தை. பட் எவ்வளோ வயிறு எரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெயின் இருந்திருக்கும், எவ்வளோ அவமானங்களை அந்த பொண்ணு சந்திச்சுது, அதை பற்றி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அத்து விடும்போது அந்த பொண்ணுடைய ரணம் வேதனை சாபம் எவ்வளோ வயிறுஞ்சி சாபம் விட்டுருவோம் அந்த பொண்ணு. ஸோ அதை சாபம் விட்டு போயிடுச்சு. பட் இது இதோட முடிஞ்சுதானே, இதோட முடியலை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவருக்கு அந்த முதல் குழந்தைக்கு அப்புறம் ரெண்டாவது இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறகுதுங்க. டடாடாடா அந்த குழந்தை பண்ண மாதிரி ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை வந்து வளர வளர வெச்சதுலேயே வந்து ரொம்ப ஏடாவிடமான குழந்தையாக அந்த குழந்தை வளருது. இதுக்கப்புறமாக ஒரு குழந்தை பிறந்தது. இல்லை பியூட்டி என்னென்னா அந்த மூணு குழந்தையில் வந்து முதல் குழந்தை நல்லா பிடிக்கும், மூணாவது குழந்தை நல்லா பிடிக்கும், இந்த ரெண்டாவது இருக்கிறது வந்து ஏடாவிடம் சரியாக இது பண்ணாது, நிறைய பிரச்சனைகள், இவருக்கு வந்து நிறைய தலைவலியை கொடுக்குறதே அந்த குழந்தையாக தான் இருந்தது. ரொம்ப கான்ட்ரவர்சி ரெண்டு பேருக்குமே போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு வளர வளர வந்து அந்த குழந்தை வந்து அப்பாவுக்கு எகெயின்ஸ்டாகவே இருந்தது. நீயா நானங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் அந்த குழந்தை ஈடுபடுச்சு. இவர் வந்து ஒரு கௌரவமான ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். ஸோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒரு குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து சட்டத்துக்கு புறமான ரொம்ப தவறான விஷயங்களுக்கு போய் காலேஜில் படிக்கும்போது நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனையிலேருந்து அப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு வராரு. இவர் அந்த அவமானங்களுக்கு நடுவிலையும் அவர் இழுத்துட்டு வராரு, இழுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விடலை. அதுக்கப்புறம் வந்து கூடா நட்பு, அந்த குழந்தைக்கு வந்து அக்யூஸ்டுங்களோடலாம் பழக்கம் வந்துடுது. ஆனால் இந்த ரெண்டு குழந்தையும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த முதல் குழந்தையும் மூணாவது குழந்தையும் நல்லா படித்து நல்ல ஒரு ரேங்கில் போய் பெரிய அளவில் செட்டில் ஆகுது. அந்த இந்த ரெண்டாவது குழந்தையால் ஒரு வெட்கி தலைகுனிகிறார். ஒவ்வொரு வாட்டியும் வந்து இரவுகள்லாம் வந்து நரக வேதனையாவது அழறாருங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாபம், அந்த பெண் வந்து எவ்வளோ வயிறறிஞ்சு, ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஒரு இல்லாதப்பட்ட ஒரு பொண்ணு, ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு ஏதோ ஒரு இதில் வந்து தப்பு பண்ணிட்டான்றதுக்காக அத்து விட்டது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இன்னலுக்காகி அந்த சாபத்தால் வந்து ஒரு தினம் தினம் அந்த குழந்தை வந்து பெரிய வளர்ந்து வளர்கிறதுலேருந்தே இன்னி கன்சீவ் ஆனதுலேருந்தே பிரச்சனை ஸ்டார்ட்டு 30-35 வருஷம் வர வந்து அந்த குழந்தையால் வந்து அவங்க அனுபவித்த சித்திரவதைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து ஜெயிலில் போய் ஸ்லேட்டு பிடிச்சி நின்றுதுங்க. ஸோ அதை விட ஒரு கொடுமை வேற ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்னோ பண்ணி அதை கொண்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கர்மா வந்து எப்படி ட்ராவல் ஆகுது பாருங்கள். இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து விட்ட சாபமாக இல்லை வயிற்றுஞ்சு என்ன சொல்லிட்டு போனால் கண்ணீரில் வந்து அழுது புரண்டுட்டு போனதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஸோ அந்த கருப்பு பக்கத்தை இன்றைக்கும் வந்து அவர் 30-35 ஆண்டுகள் அவருக்கு தண்டனை கொடுத்தது வந்து கண்ணு இருக்க. ஸோ அதனாலும் எதுக்கு சொல்கிறேன், நம்மளும் வந்து ஒரு மனசாட்சியோட ஒரு யாருக்காச்சும் தீங்கு இழைக்கிறதுங்கிறது வந்து வரும்போது தயவுசெய்து வந்து நியாயமாக நடந்துக்கோங்க. நியாயம் இல்லாமல் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி கடைசியில் வந்து இந்த மாதிரி கர்மாக்களுக்கு ஆளாகக்கூடாது.
ஏன்னா வந்த கர்மா வந்து ஏதோ ஒரு 6 மாதம் 3 வருஷமாக இருந்தால் பரவாயில்ல, 35 ஆண்டுகள் வச்சு செஞ்சுது. இன்றைய தேதி வரை அவருக்கு வந்து அந்த 2வது குழந்தை ஒரு கரும்புள்ளி தான். ஓகேங்களா, இன்றைக்கும் நினச்சாலும் அவர் வந்து அதை நினச்சி குளிங்கி குளிங்கி அழுவார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, இது உண்மையாக நடந்த சம்பவம். அதனால் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் அந்த கர்மாங்கிறதுல வந்து பயந்து கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கணும். மற்றவங்க சொத்தை அபகரிக்கிறது, நகையை அபகரிக்கிறது, எனக்கு வந்து அவங்க தெரியாமல் திருடிட்டு வருது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீ நினச்சிக்கலாம் நான் புத்திசாலித்தனமாக எல்லாமே பண்ணிட்டேன், ஏமாற்றிட்டேன் அவனை அப்படின்னு நினச்சிக்கலாம். கர்மா விடவே விடாதுங்க, உங்கள்கிட்ட பின்னாடியே வந்து வட்டி முதலமாக வசூல் பண்ணாமல் விடாது. ஸோ அந்த பொண்ணு அடைஞ்ச வழியை வட்டி முதலமாக அவர் அனுபவிச்சாருங்கிறது தான் உண்மையான விஷயம். தயவுசெய்து பாவ புண்ணியங்களை யோசிங்க. ஓகேங்களா, நான் கலியுகத்தில் எல்லாம் யோசிக்கணும் அவசியம் இல்லைன்ட்டு நான் வந்து இந்த என்ன சொல்கிறது நாத்திகம் பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு பாவ புண்ணியங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு உதாரணம் தான் அது. ஸோ கர்மாவைக்கு பயந்து நடந்துக்கங்க, வாழுங்க, வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ், லாஸ்ட்டு வீக் போட்ட வீக்லி ராசி பலன் வந்து நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் பண்ணியிருந்தீங்க. பட் என்னால் வந்து நான் நிறைய கால்ஸ் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு வேலை வழக்கல் ஜாஸ்தி. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கவலைப்படாதீங்க. நம்ம வந்து நம்ம கடவுள் ஒரு டிவிலேயே வந்து பக்கா ஒரு லைவ் ப்ரோக்ராம் கண்டிப்பாக கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமாக அமையும். ஸோ அதுக்கான விஷயங்கள் நீங்கள் வந்து கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து முக்கியமாக வந்து இது வந்து ஒரு பிரசன்னம் சம்மந்தமான விஷயமாக தான் போகும் கடகடன்னு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க. அதனால் வந்து யாரும் கோச்சிக்காதீங்க, ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் டிலேடாக தான் பதில் போட்டேன் நான். பட்டு என்னால் வந்து இப்போ வேலை பழுவது இருக்கணும்னா நம்ம லைவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அடுத்தது. சரிங்களா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்கள், நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.